எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு செய்தி. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதற்கெல்லாம் காரணம் நமக்கே தெரியும், உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப நம்ம உணவுகளை சாப்பிட்றதில்ல, துரித உணவுகளை அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்புக்கு தேவையான சத்தான பொருள்களை சாப்பிட்றதில்ல. அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, கீரை தினமுமே சாப்பிடு, ஒவ்வொரு வகையான கீரை சாப்பிடணும், கண்ணுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நல்லது, கேரட் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இந்த முருங்கைக்கீரை எல்லாம் பொரியல் செஞ்சு கொடுப்பாங்க, தொவட்டி கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால, அம்மா வந்து ஏன்னா ஒரு விதி இருக்குது, அப்பா வந்து சமைக்கக்கூடாது, அம்மா மட்டும்தான் சமைக்கணும்னு. அதனால் அம்மா சமைச்சிட்டு தானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புற காரணத்தினால அவங்க உடம்பையும் கவனிச்சுக்கிறதில்ல, பிள்ளைங்க உடம்பையும் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. சரி, அப்படியே நேரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்கள் வந்து கண் பார்வைக்கு எது நல்லதோ அது சாப்பிட தயாராக இருக்கோம், அது என்னன்றது வந்து சரியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல் ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்லேயே எல்லாரும் விளையாடுறோம். குழந்தைங்களா இருந்தாங்கன்னா செல்ஃபோனில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. சரி, நமக்கு தொந்தரவு கொடுக்காம விளையாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம், அவங்க போக்குக்கே விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நிலை குத்தின பார்வை. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், பெரியவங்களும் என்ன பண்ணுறோம்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அந்த செல்ஃபோன்லேயே இருக்கும். அது பார்த்திங்கன்னா மொதல் அந்த கண்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்துட்ருக்குற மாதிரி வேலைகள் பல செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் அந்த கண்களுக்கு எந்த பாதிப்பும் விரைவில் ஏற்படலை, அதாவது சின்ன வயசுலேயே வரலை. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ரொம்ப குட்டி குழந்தைங்க, அதாவது கொஞ்சம் ஒரு 3 வயசு ஆனாலே கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் அந்த தாய் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடாதது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தான ஆகாரங்கள் பிள்ளைக்கும் கொடுக்க முடியல, நம்மளும் சாப்பிட முடியல. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா தெரியாமல் அப்படியே விட்டுடுறோம். கண்ணை நல்லா தெரியறதுக்கான காய்கறிகளை வச்சுட்டு ஒரு ஜூஸ் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு, அது சூப்பாக கூட நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை ஜூஸாக கூட சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி இந்த ஃபிசிக்கலுக்கு நம்ம கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த கண்களுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வர்றது, இப்படி போயிட்டு இப்படி வர்றது, இது ஒரு 10 முறை செய்யுங்க. அப்புறம் இப்படி கிராஸில் இப்படி போயிட்டு இப்படி வர்றது, இப்படி போயிட்டு இப்படி வர்றது, அது ஒரு 10 முறை. அப்புறம் நம்ம வந்து கண்ணை இப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறது, அது ஒரு 10 முறை. அப்புறம் லெஃப்ட் டு ரைட் அப்படி ரொட்டேட் பண்ணுறது, ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், எது செஞ்சாலும் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரிலாம் பண்ணணும். அது செய்தோமே ஆனால் நல்ல எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு நாளைக்கு காலையில் மதியம் இரவு 3 முறை, நம்ம அதுக்காக மெனக்கெட போகிறது கிடையாது, நம்ம எங்கே உட்காந்துருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அதை செய்யலாம் சுலபமாக. 10 நிமிஷம் தான் அதுக்கு செலவு பண்ணும். நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருந்தால் கூட நம்ம வந்து இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் சும்மா செஞ்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலைவலியும் போன மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரியும் இருக்கும், கண்ணும் நல்லா தெரியும். இது நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் பரதநாட்டியம் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு வந்த மாதிரி வெஸ்டர்ன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அது தப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் எந்த குழந்தைங்களாவது ஆடணும்னு நினச்சாங்கன்னா பரதநாட்டியத்தில் போடுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தில்லானா அலாரிப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே பரதநாட்டியத்திலேயே நல்ல கண்ணசைவுகள் இருக்கும். அவங்கெல்லாம் பாருங்களேன், பரதத்தில் இருக்கக்கூடியவங்க நிறுத்து அந்த நாட்டியம் ஆடக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் கண்ணாடி போட மாட்டாங்க. அந்த கண்ணசைவுகள் அப்படியே அலாரிப்பெல்லாம் ஆடணும்னா அந்த அலாரிப்பு இப்படி போயிட்டு கண்ணு இப்படி போயிட்டு இப்படி எல்லாம் வரும், நல்ல சுழற்சி. எப்படி எனக்கு தெரியும்னா நானும் கற்றுருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்களுக்கு அந்த கண் பார்வை கோளாறுகள் வருவதில்லை. காரணம் அதில் நிறைய கண்ணசைவுகள் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. சரி, அதை தவிர காய்கறியை வச்சுட்டு ஒரு சூப் செய்து காமிக்கிறேன். அது தொடர்ந்து 48 நாள்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க, கட்டாயம் உங்களுடைய கண் பார்வை நல்லா தெரியுங்க, நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் கச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கு போயிட்டேன், அதனால் தொடர முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மறந்துட்டேன், விட்டுட்டேன். ஆனால் அந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, அவ்வளோ நல்ல அந்த விஷன் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சனால நானே அது உணர்ந்தேன். இப்போ உங்களுக்கும் செய்து காமிச்சிட்டு இனிமேல் நானும் அது தொடர்ந்து எடுத்துக்க போகிறேன். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் இதை செய்து காமிக்கிறேன். சரி, அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னன்றது முதல் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம சீமை பொன்னாங்கண்ணி கீரை வேணுங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை 1/2 கட்டு, அதில் பாருங்கள் நல்ல இலைகளை மட்டும் ஆஞ்சு வைக்கணும். சிகப்பு பொன்னாங்கண்ணி கிடச்சா அது விடாதீங்க, எனக்கு கிடைக்கல,
அதனால் பார்த்திங்கன்னா வெள்ள பொன்னாங்கண்ணி கீரையே வச்சு செய்கிறேன். ஆனால் இதுலேயும் நல்ல சத்து அதுலேயும் இருக்கக்கூடிய மாதிரியே இருக்கும். என்னென்னா இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது வந்து ஈஸியாக குடிச்சிடலாம். அதுக்காக தான் சிகப்பு பொன்னாங்கண்ணியை தேர்ந்தெடுக்கணும். மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் பீட்ரூட் ஒன்று துருவியது, கேரட் நாலு துருவியது. இந்த மூணு பொருள்கள் தான் தேவை. இதுக்கு உப்பெல்லாம் வேணுமான்றது உங்க ஆப்ஷன். நான் உப்பு இல்லாம தான் அப்படியே குடிப்பேன். ஒரு இட்லி தட்டை எடுத்துட்டுங்க, அதுல இந்த பொன்னாங்கண்ணி இலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பரப்பி வச்சிருங்க. தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம், தண்ணி தெளிக்கவும் வேண்டாம், அந்த கழுவுன தண்ணியே போதுமானது. அதுல பழுத்த இலைகள் இருந்தா அதை எடுத்துருங்க. இதை வந்து இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கீழே அதுல இந்த தட்டை வைக்கிறேன். பாருங்க, இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். அதுக்கு மேல இந்த தட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆவி எடுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாம் அப்படியே பச்சையாவே இது அரைச்சு சாப்பிடுவேன். இப்ப நிறைய பேருக்கு அது பிடித்தமானதாக இருக்காது, அதனாலதான் இதை வேக வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ரொம்ப வேக வைக்க கூடாது. இது இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துல நான் எடுக்கிறேன், போதும். இந்த அளவு வெந்தா போதும், நல்ல பச்சையாவே இருக்கட்டும். ரொம்ப வேக வச்சு அதோட நிறத்தை நம்ம மாத்த கூடாது, அதுதான் சத்து இருக்கு. இப்போ அடுப்ப விட்டு நான் இதை இறக்கி ஆற விடுறேன். இப்போ மிக்சி ஜார்ல இந்த கீரை ஒரு வேக்காடு வேக வச்ச கீரைய போட்டுடலாம். அதுலேயே பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம், அதுலேயே கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கால் டம்ளர் போல தண்ணி மட்டும் சேர்க்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சாறு குடிக்கிறதுனாலதான் நமக்கு அந்த இந்த காய்கறிகள் இயற்கையாக விடக்கூடிய சாறு குடிச்சாதான் நமக்கு நல்லது ரொம்ப. அதனால சும்மா கால் டம்ளர் நமக்கு மிக்சி ஜார்ல அந்த பிளேடு அரைக்கணும் இல்லையா, அதுக்காக சேர்க்கலாம். இப்போ நான் அரைச்சதை பாருங்க. ஒரு சிலருடைய மிக்சி ஜார் பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல அரைபடாது, கொஞ்சம் தண்ணி கூட ஊத்தினாதான் அரைபடும். அதனால நீங்க கிட்டத்தட்ட கால் டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளருக்குள்ளே தான் தண்ணி ஊத்தணும், அதுக்கு மேல ஊத்தாதீங்க. ரொம்ப தண்ணியா போச்சுன்னா நல்லாவும் இருக்காது குடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க ஒரு சுத்தமான துணி வச்சுக்கோங்க, மல்மல் துணி வெள்ளை கலர்ல வச்சுக்கோங்க. அது இந்த 48 நாளுக்குமே அந்த துணியை வந்து ஜூஸ் புளி இருக்கு, இந்த ஜூஸை புளிஞ்சு குடிக்கிறதுக்குன்னே வச்சுக்கோங்க. எங்க வீட்டில் இந்த ஜூஸ் புளி இருக்குன்னே தனியா ஒரு துணி வச்சிருக்கோம், அதுல இந்த விழுதை போட்டுக்கிறேன், அரைச்ச விழுதை போட்டுக்கணும். இந்த விழுது இவ்வளோ தூக்கி இருக்கிற ஏரிய இருக்கு, எங்களுக்கு மனசு வரலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சின்னதாக ஒரு புலாவு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னு நினைங்களேன், இந்த சக்கையை புளிஞ்சு எடுத்த சக்கையை அதில் போட்டு பிசைஞ்சிட்டு அதை நம்ம சாப்பிடலாம். வீண் பண்ண வேண்டாம் நீங்க, ஏன்னா 48 நாள் சாப்பிட போறோம்ல நம்ம. பாருங்க இப்போ வடிகட்டி இந்த டம்ளர்ல ஊத்தி வச்சிருக்கேன், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நிறம், நல்ல சவசவன்னு இருக்குல்ல பீட்ரூட் சேர்த்தனால. இப்படி குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. ரத்த குறைபாடு உடம்புல இருந்துச்சுன்னா அது சரியாகும், அப்புறம் கண்ணு நல்லா தெரியும். மொத்தத்துல உடல் ஆரோக்கியத்திற்கே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுல உப்பு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, உப்பு மிளகு தூள் சேர்த்து குடிக்கிறதுல தப்பு கிடையாது. நான் இப்படியே குடிப்பேன், அதனாலதான் உங்களுக்கு இப்படி செய்து காமிச்சேன். இதை பார்க்குற ஒரு சிலர் நினைக்கலாம் இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு. அது எப்படி குடிக்கிறதுன்னு நான் இப்போ குடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம சாதாரணமாக ஒரு ஜூஸ் குடித்தோம்னா எப்படி இருக்கும், கிரேப் ஜூஸ் எல்லாம் அது போல் நல்லா சுவையாக தான் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதாவது இந்த கீரையெல்லாம் போட்டு இப்படி ஒரு ஜூஸ் செஞ்சுருக்கோன்ற ஒரு உணர்வே இருக்காது. சரி, இதை விட்டால் எங்களுக்கு வேற ஏதாவது வகையில் குடிக்கலாமா, ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வேக போட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. அதில் வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வெந்த பின்னாடி நல்லா கடைஞ்சிக்கோங்க, கடைஞ்சிக்கிட்டு இது போல் வடிகட்டிட்டு குடிங்க. ஆனால் அதை காட்டிலும் எப்படி குடிச்சிங்கன்னா சீக்கிரத்தில் எஃபெக்ட் கிடைக்குங்க, அதனால தான் சொன்னேன். தொடர்ந்து 48 நாள்கள் காலையில் வெறும் வயிற்றில் இது குடிச்சிக்கிட்டு வாங்க. இந்த ஜூஸில் மீதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு பிறகு கூட குடிக்கலாம். ஒரு முறை குடிக்கும்போது நல்ல டம்ளர் நினச்சி குடிங்க, குறைஞ்சது ஒரு 200 ml குடிங்க. அது குடித்தாதான் நமக்கு பார்த்திங்கன்னா உடம்புலெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்களுக்கெல்லாம் அந்த நரம்பு வீக்காக இருந்தது சீக்கிரத்தில் சரியாகும். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு திரிஃபுலா பவுடர் எல்லாம் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு எல்லாம் இரவே திரிஃபுலா பவுடர் கொடுத்துட்டு வாங்க, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் அவங்க ரொம்ப புத்துணர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப நாளாக இந்த விஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதாவது நான் சொல்லணும்னு நினைப்பேன், வேற ஏதாவது செய்தி வந்துடும் அப்புறம் மறந்துடுவேன். நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர்னா நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க, அதனால மறக்காம இது என்னால் சொல்ல முடிஞ்சது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.